ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜ் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போதே கதிரக்கா வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வேற யாரையோ பார்த்து கண்ணன் தப்பாக புரிஞ்சுட்டு அவனை போய் பிடிக்க போகிறாங்க. கதிர் தடுத்து நிறுத்தி பாரு, நல்லா பாரு, அவன் கண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ராஜா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் தங்கமயிலோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி இன்னும் தங்கமயிலுக்கு வந்து தாலி பிரித்து கோக்கல, எல்லாம் தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும் ஃபஸ்ட்டு செந்தில் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் பண்ண முடியல. அடுத்து கதிருக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு பண்ண முடியல. இப்போ மயிலுக்கு பண்ணும்போது எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், கல்யாணமே ரெண்டு கல்யாணம் ஒரு மடையில் பண்ணால் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒருத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே மூணு பேருக்கு சேர்த்து பண்ணணும்னு சொல்கிறீங்களே, சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு பெரியவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும், எதுவும் அவசியம் கிடையாது, இல்லை நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சவங்களும் அதேமாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நகை எடுக்கணுமே, எத்தனை பவுனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்க, தங்கமயிலோட அப்பா இருந்துட்டு ஒரு அஞ்சு பவுனில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாய் விட்டுடுறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாண்டியன் இருந்துட்டு இதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு, கோமதி வந்து மூணு மருமகளுக்குமே மூணு மூணு பவுனில் செயின் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், உங்கள் மனசு யாருக்குமே வராது சம்பந்தி, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா நினச்சிக்கிறாங்க. அடுத்த ஃபங்க்ஷனுக்காக குள்ளலி வீட்டுக்கு வராங்க. குள்ளலி வந்தாலே களை கட்டுமே வீடு, வந்தவொடனே அவங்களோட கரைசல் ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜிக்கிட்ட சும்மா இல்லாமல், உன்னை கல்யாணம் பண்ணலேருந்தான் என் தம்பி கஷ்டப்படுறான், நீ டியூஷன் எடுக்க போகிற போலவே படிக்கிற வயசில் கல்யாணம் பண்ணிட்டு காலை எங்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் ஆஃப் பண்ணுற மாதிரி, சரி வாப்பா சாப்பிட்லாம் சொல்லவும், இல்லை நான் கதிரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த டைனிங் டேபிளில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. சாம்பார் யார் வச்சதுன்னு கேட்குறாங்க. தங்கமே நான் தான் வச்சேன் சொல்லவும், முள்ளங்கிலாம் ஒரு காயா, அதெல்லாம் சாம்பாரில் போடுவியா அப்படின்னு கேட்கும். முள்ளங்கி காய் தான் நீ, நான் படிச்சிருக்கேன் நீ ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. ஓ அப்போ நான் ஸ்கூலில் படித்ததில்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு நம்ம பதிலுக்கு குழலியும் வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. குழலி இருந்தாலே செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். அடுத்ததில் அரிசி வந்து ஃபோனில் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமார் வந்து ஏற்ற வீட்டில் இருந்துட்டு அரிசிக்கு சிக்னல் கொடுக்குறான், ஹாயின்னு கை காட்டுறான், சாப்பிட்டியான்னு கேட்குறான். அதெல்லாம் பார்த்து அரிசி பொண்ணும் புரியல. உள்ளேருந்து வர ராஜ் இதை கவனிச்சிடுறாங்க. அரிசியை நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போய் சண்டை போடுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, ஏன் எங்கள் வீட்டு பொண்ணை பார்த்து கையை கால் ஆட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குமார் வந்து ராஜை அடிக்க கை வாங்குவோம், அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜோட அப்பா வந்துடுறாங்க. இனிமேல் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, நேரடியாக மீட் பண்ணலாம். டட்டா, பை பை.